ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்ஷி கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹரி அஸ்மத் குருபரம்பராய நமஹ. நேற்று ஸ்லோகத்துல என்ன சொல்லிச்சோம்? சமஷ்டி சிருஷ்டி, வியஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டியில ஒரு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி இப்படி. ஆனா சில வாக்கியங்கள் ஜலத்திலிருந்து பிருத்திவி உற்பத்தி ஆகிறது, தேஜஸ் உற்பத்தி ஆகிறது, அக்னி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றதே, அது என்ன, அது எப்படி நிர்வாகம் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, இது வெஷ்டி திருஷ்டியில இதை மாதிரி சில சமயத்துல மாறலாம், அதனால ஒரு தோஷம் இல்லை. ஆனால் சமஷ்டி சிருஷ்டி தான் தத்துவ சிருஷ்டிங்கிறது, அதுல கிடையாது. ஆகையினால இது வியவஸ்தை, இது நிர்ணயிக்கப்பட்டது, இந்த நியமத்தை மீறி எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா இது ஸ்ருதி சித்தமானது அப்படின்னுட்டு சாதிச்சுட்டேன். இப்போ அதன் பேர்ல ஆக்ஷேபம் பண்ற ஜைன பட்சத்தை படிச்சுட்டு அத மாதிரி இங்க இருந்துட்டு போட்டப்பேன் அப்படின்னு வேற யாரோ ஒருத்தன் ஆக்ஷேபிக்கிறது. இங்க ஜெயினனே ஆக்ஷேபிக்கல, ஏன்னா ஜெயினன் சொல்றதெல்லாம் அனைத்தையும் நாம ஒத்துக்கல. இங்க ஏன்னா சில விஷயங்களை ஒத்துக்கிற மாதிரி அங்கீகரிக்க போற இந்த ஸ்லோகத்துல. ஆகையினால ஜெயினன் பட்சத்தை உபோத்பலகமா வச்சுட்டு ஆக்ஷேபம் பண்ற சில பேரு, பிரகிருதியே ஆக்ஷேபம் பண்ற, அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சாதிக்க போற ஸ்லோகத்தினால. கௌரவம், லாகவம் அப்படின்னு சொல்லிட்டு லோகத்திலையும் சரி சாஸ்திரத்திலையும் சரி சில விஷயங்களும் ஒத்துன்றோம். கௌரவம், நம்ம வந்து பிராணாயாமம் பண்றோம், நேருக்கு நேரா அப்படியே மூக்க பிடிச்சுட்டு பிராணாயாமம் பண்ணினோம்னாக்க அது லாகவம். சில பேர் சிரோவேட்சண பிராணாயாமம் பண்ணுவா, தலையை அப்படி சுத்தின்னு வந்து இப்படி பிராணாயாமம் பண்றதுன்னு சொல்லுவோம். இது உபதிரவமானது, கௌரவமானது. கௌரவம்னா என்ன அர்த்தம், நமக்கு பலுவை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். லாகவம்னா நமக்கு சுலுவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி லோகத்துல எல்லாருமே சுலபமா நடந்துக்கிற விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, அந்த விஷயத்தை யாரும் ஏத்துக்க மாட்டா அந்த உபாயத்தை. இது லோகத்திலையும் சரி சாஸ்திரக்காரர்களும் சரி எல்லாத்திலையும் அது மாதிரிதான் அங்கீகரிக்கணும். இது சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல கௌரவாத் லாகவாத் அப்படின்னு சொல்லுவார். கௌரவமா இருக்கு, கௌரவமா இருக்குன்னா பலுவா இருக்கு, ரொம்ப கடினமான பிரக்கிரியை, இதை ஒத்துண்டானாக்கா நமக்கு கஷ்டம். அதற்காக இது சுலபமான வழி இருக்கிறதுனால சுலபமான வழியை கொண்டே நாம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதிப்பார். அதனால லாகவமான பட்சம்தான் என்னைக்கும் உபாதேயமா இருக்கும், அதே கௌரவமான பட்சம்ன்றது உபாதேயமா இருக்காது. இது கிரமம், இது சாஸ்திரக்காரால் அங்கீகரிச்சிருக்கார். இப்போ ஜெயினன் என்ன சொல்றான், அவன் வந்து சிருஷ்டி பிரக்கிரியை பத்தி, அதாவது லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பத்தி ஒரு மாதிரி அவ சொல்லிட்டு போயிருக்கார். அவனுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அவ வந்து சொல்றது என்னவோ மூன்று ரத்னங்கள் அப்படி அப்படின்னு ஏதோ படிச்சிருப்போம் அந்த காலத்துல, அதை ஒண்டிதான் நாம சொல்லிட்டு இருப்போம். அது இங்க கிடையாது. அவளுடைய தத்துவம் ரொம்ப அநேகாந்தவாதிகள்னு அவ சொல்றார். அவளுடைய சித்தாந்தத்தை அதெல்லாம் இப்ப இங்க சொல்ல போறது இல்லை. அவ வந்து புக்கலம் அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை ஒத்துட்டிருக்காள். ஆறு பதார்த்தங்கள், ஆறு பதார்த்தங்கள்ல தீவன், அந்த பதார்த்தங்கள்ல திரவியங்கள் ஆறா இருக்குது. அந்த ஆறு திரவியங்கள்ல ஜீவன் ஒண்ணு, தர்மன் ஒண்ணு, அதர்மம் ஒண்ணு, புத்கலம் ஒண்ணு, காலம் ஒண்ணு, ஆகாஷம் ஒண்ணுன்னு ஆறு ஒத்துட்டு இருக்கா. அதுல புத்கலம் அப்படின்னு ஒரு தர்மத்தை ஒத்துக்கிறாவ, ஒரு திரவியம். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம், இந்த
நாலு தர்மங்களை வைத்துக் கொண்டதாக அது இருக்கும். நாலு தர்மங்களை அது உடையதா இருக்கு. இது வந்து பரமாணு ரூபமாகவும் இருக்கும், சங்காத ரூபமா இருக்கும். பரமாணுக்களுடைய சேர்க்கை சங்காதம் சமுதாய ரூபம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். இத வந்து இரண்டாவது அத்தியாயத்துல ஸ்ரீபாஷ்யத்துல இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல ஆறாவது அதிகரணம் ஏகஸ்மின் அசம்பவாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், அதுல ஜெயின பங்கம் பண்ணப்படுகிறது. இங்கு ஜெயின மத பங்கம் அதுல இதை எம்பெருமானாரே சரிக்கிறார். புத்கலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த புத்கலமானது நாலு தர்மங்களை உடைத்தாய் இருக்கும். அந்த நாலு தர்மங்கள்ல சுதுவியில் இருக்கக்கூடிய கந்தம், ஜலத்துல இருக்கக்கூடிய ரசம், தேஜஸ்ல இருக்கக்கூடிய ரூபம், அத மாதிரி வாயுல இருக்கக்கூடிய ஸ்பரிசம், இந்த நாளும் சேர்ந்தது அது புத்தலன்றது. அது பரமாணு ரூபமாகவும் இருக்கும், அந்த மாதிரி பரமாணு சமுதாய ரூபமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அந்த பரமாணு ரூபம்னா எதுனாக்க கந்த பரமாணு, ரச பரமாணு, ரூப பரமாணு, ஸ்பரிஷ பரமாணு அப்படின்னு ஒத்துக்கிறார். அதனுடைய நிலைகள் அவங்கள ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய நிலைகள் தான் காற்று அதாவது வாயு அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி தேஜஸ், அந்த மாதிரி ஜலம், பிருத்வி, இது நிலைகள் தான் சொல்றோம். இப்ப இந்த இடத்துல எப்படி சொல்றா இவா அப்படின்னாக்க, ஒரு வஸ்துவில இருந்து இன்னொரு வஸ்து அப்படின்னா இங்க சொல்லவே இல்லை. சப்ததன் மாத்திரம், அதுல இருந்து ஆகாசம், ஆகாசம் வாயு தன் புருஷதன் மாத்திரம், அதுல இருந்து வாயு, இந்த மாதிரிலாம் எதுவும் அவ சொல்லவே இல்லை. அவ என்ன சொல்றான்னு இதுதான் கிரமம் சொல்றா, உத்கலம்னு ஒண்ணு, அதுல ரூபம், ரசம், புருஷம், கந்தம், இது நாலு இருக்கு. இது பரமான ரூபமா இருக்குது. இதனுடைய சேர்க்கைங்கிறது தான் வாயுவாகவோ ஜலமாகவோ தேஜஸாகவோ பிருத்திவியாகவோ வருது. ஆகாசம் ஒத்துண்டா கூட அந்த ஆகாசம்ன்றது இதுல சேராது, அது வந்து அபரிச்சின்னமா வியாபிச்சு இருக்கிறதுன்னு அவ சொல்லிட்டா, அதனால அது இங்க வராது. இந்த நாடு, இந்த நாடும் இந்த புத்கலத்தினுடைய நிலைகள் அவ்வளவுதான் அவ சொல்றது. அதனால இப்ப இதை காட்டிலும் வேற ஒண்ணு அவ ஒத்துக்கல. ஒரு திரவியம் இருக்கு புத்கலம்னு, அந்த புத்கலத்தினுடைய பல நிலைகள் நம்ம சொல்ற மாதிரி அவஸ்தைகள், தசைகள், இத்தனை தசைகள், அத்தனை தசைகள் சொல்றோம், அதனுடைய தசா, இதனுடைய தசான்னு சொல்றோம். அது அதுக்கு உதாரணம்னு சொல்றா பொதுவாவா, நம்மளும் ஒத்துக்கிறது தான். அது மண் இருக்கு, ஒரே மண்ணு தான். அந்த மண்ணே என்ன பண்றது அப்படின்னாக்க அகல் விளக்காவும் மாறுறது, மடக்காவும் மாறுறது, ஷட்டியாகவும் மாறுறது, பானையாகவும் மாறுறது, இப்படி எத்தனையோ விதமான நிலைகளை அது மாறுது அடையிறது. அதே மாதிரி ஒரே மண்ணு பல நிலைகளை அடைகின்றது, அந்த மாதிரி ஒரே புத்கலமானது பல நிலைகளை அடைகின்றது, பல நிலைகளை ஒரே புத்கலம் அடைகின்றது அப்படின்னு அவர் சொல்ற. இது ஜெயின பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதை கொண்டு இவா என்ன கேட்கிறா, இங்க ஆக்ஷேபிக்கிறவா, இந்த மாதிரி நீங்க வியவஸ்தை ஏன் பண்றீங்கோ, இந்த மாதிரி வியவஸ்தை பண்ண வேண்டாமே, நிலையே வேண்டாம், அதாவது நியமம் வேண்டாம், ஒரு நிலை உண்டாகிறதுன்னு ஒத்துக்கோங்களேன். என்ன நிலை உண்டாகிறது அப்படின்னாக்க பிரகிருதி, பிரகிருதியினுடைய பல நிலைகள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடும்போ அதுவே போருமே. பிரகிருதியானது பல நிலைகளை அடைகின்றது அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா புத்கலத்தை ஒத்துக்க வேண்டாம், ஜெயினன் சொன்ன புத்கலத்தை ஒத்துக்க வேண்டாம். அதற்கு பதிலாக இவா சொல்றாரோ இல்லையோ, நீங்களும் ஒத்துக்கிறீங்க அந்த பிரகிருதி அப்படிங்கறது நீங்க வேதம் சொல்றது அப்படின்னு ஒத்துட்டு இருக்கீங்களோ இல்லையோ, அந்த பிரகிருதியே ஏத்துக்கோங்க, பிரகிருதியே இருக்கட்டும். அந்த பிரகிருதியினுடைய பல நிலைகள் தான் இத மாதிரி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. இதை விட்டு எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்பிக்கிறது எதுக்கு, ஒரு
ஸ்ருதி சொல்லிடுச்சு ஸ்ருதி சொல்லிடுச்சுன்னுட்டு எது போதுனா நீங்க அது மாதிரி கல்பிக்கிறீங்கோ. கல்பிக்கவே வேண்டாமே, கல்பிக்கவே வேண்டாம். அதனால இந்த நம்ம அது ஏன் அது மாதிரி அப்படின்னா ஒரு கேள்வி வரும். பிரதிவினாக்க நாலு தர்ம தர்மங்கள் இருக்குது, அஞ்சு தர்மம் நம்ம ஒத்துக்குவோம், இத மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. இப்ப ஒண்ணுத்துல ஒரே ஒரு தர்மம் சப்தம் மாத்திரம் ஆகாசத்துல, சப்தமும் ஸ்பரிசமும் வாயுவில், இன்னொன்னுல தேஜஸ்ல ரூபம் சப்தம் ஸ்பரிசம் எப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி பேதம் இருக்கே. அதுக்கோசரம் நாங்க வந்து ஆகாசத்துல இருந்து ஸ்பரிசதன் மாத்திரம் அதுல இருந்து வாயுன்னு சொல்றோம் அப்படின்னா அது கூட வேண்டாம். இது மாறுதலை அடையிறதுன்றது ஒரே மண்ணு. அப்போ ஒரே மண்ணுல வந்து எத்தனை ரூபங்களை நீங்க சொல்றீங்கோ, ஆச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் மிருத்திகேத்திய சத்தியம்னு உபரிடத்து சொல்லிட்டு போச்சு இல்லையோ, எல்லாம் மிருத்துதான் சத்தியம். மண்ணுதான் இங்க உண்மையா இருக்கு, மண்ணுதான் உண்மையா இருக்கு. மீதி எல்லாம் என்ன அப்படின்னாக்க ரூபங்கள் மாறிண்டே இருக்கு, நிலைகள் மாறுறது அவ்வளவுதானே. அந்த நிலைகள் மாறும் பொழுது அதனுடைய குணங்கள்னா மாறலாம் அல்லது சூக்மமா இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால இந்த புட்களம் எப்படி அவா சொல்றாளோ அதுவே எத்தன் போலாமே, அதுவே பொறுமை. ஏன்னா வைசேஷிகளும் அந்த மாதிரி எத்தன் இருக்கா, அவா ஒத்துக்கிறது ஒரு மாதிரி இவா ஒத்துக்கிறது ஒரு மாதிரி. ஆனா இந்த பரமாணு அப்படிங்கிறது ஒரு சமுதாயம், பார்த்திவ பரமாணு ஆப்திய பரமாணு தைபிச பரமாணு வாயுடைய பரமாணு அப்படின்னு இருக்கு. அவைகள் ஒன்னா சேர்ந்து இத மாதிரி வருது. இத ஜெயினர்கள்லாம் பரியாயம் அப்படின்னு சொல்றாரு. பரியாயம்னு நிலை அவஸ்தை அவ்வளவுதான் அது. அதனால அதை கொண்டே வருத்தமே அது. நீங்க வந்து இத மாதிரி ஸ்ருதிகள் சொல்றது ஸ்ருதிகள் சொல்றதுன்னுட்டு ஸ்ருதி சொன்னா கூட எதுக்கு கௌரவமான பட்சத்தை ஆசிரியக்கிறீங்களோ, கௌரவமான பட்சம் ஸ்ருதி சொன்னா கூட ஏத்துக்கணுமா, லாகவமான பட்சம் லோகத்துல இருந்த சென்றே ஏத்துக்கலாமே. அதனால இதே சரியா போகும். அப்போ உடனே ஒரு கேள்வி கேட்கிறா, நம்ம அவளை பார்த்து கேட்கிறோம். இப்ப பரமாணு நாலு விதமா இருக்குன்னு நீ தானே சொன்ன, ஜெயனன் சொன்னான் நாலு விதமான பரமாணுக்கள் இருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ற. அப்ப ஒரே பரமாணு தானே, நாலும் ஒரே விதமான பரமாணு தானே, நாலும் ஒன்னா சேர்ந்தான இருக்கு. அதிலே வரைச்சு வாயுவோ அல்லது தேஜஸோ அல்லது ஜலமோ அல்லது பிருத்திவியோ நானும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஏன் வேறுபாடு தெரியுது, வேறுபாடு தெரியக்கூடாதே அப்படின்னா அவ என்ன சொல்றாங்கனாக்க, இது வந்து ஒரே விதமான காரணத்திலிருந்து உற்பத்தி ஆனா கூட அந்த நிலையை அடையிறது தோன்றும், நிலையை அடையிறது தசையை அவஸ்தையை அடையிறது, அவஸ்தையை அடையச்ச அதனுடைய சுரூபம் மாறுபடலாம். ஒரே தாயார் தகப்பனார், அந்த தாயார் தகப்பனாருக்கு பத்து குழந்தை பிறக்கிறது, பத்து குழந்தை பிறந்தா கூட ஒரே தாயார் தகப்பனார் தானே, ஆனா பத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காளா, எத்தனை வேறுபாடு இருக்கு, அந்த நிலைகள் எல்லாம் மாறிட்டு தானே இருக்கு. இது எவ்வளவோ பார்த்துட்டு தானே இருக்கும் நாம். அதனாலதான் மிருத்கட திருஷ்டாந்தம் அவரின் ஸ்வர்ண ஆபரண திருஷ்டாந்தம் இதெல்லாம் காமிக்கிறார். ஆகையினால அந்த மாதிரி இருந்துட்டு போலாமே அது. அதனால வேதாந்தியருடைய சித்தாந்தம் ஏன் சரின்னு ஒத்துக்கணும், வேதாந்திகள் சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுச்சா அல்லது உபநிடதம் சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுச்சா, அதையும் அங்கீகரிக்கணும். எது லாகவமோ அதை எடுத்துக்கோங்க. யுக்தி யுத்தம் வச்சோக்ராக்கியம் பாலாதிக்கு சுகாதிக்கு, குழந்தை சொன்னா என்ன கிளி சொன்னா என்ன, எது சரியான வாதமா இருக்குதோ அத யார் சொன்னாலும் ஏத்துக்க வேண்டியதுதானே. அதனால ஜெயினன் சொன்னா கூட சரி இதை ஏத்துக்கலாம். நான் இன்னொன்னு ஜெயினன் சொல்றதுல புத்தளம்ல பதார்த்தம்னா நம்ம ஒத்துக்க வேண்டாம், பரமாணு காரணமாக நாம ஒத்துக்க வேண்டாம், நம்ம பரமாணுவை ஒத்துக்க போறது இல்லை. அந்த மாதிரி புத்தளம்ன்றதுல நம்ம கல்பிக்க போறது இல்லை. பிரகிருதிங்கிறது ஸ்ருதி சித்தம் தானே, பிரகிருதிங்கிறது ஸ்ருதி மாயாந்து பிரகிருதி வித்யா அது மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றது. அதனால ஸ்ருதி சித்தமான பிரகிருதி அந்த பிரகிருதியினுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுலபமா போறது அதை விட்டுட்டு பிரகிருதி வரிசையா பிரகிருதி இருந்து மகத்து மகத்திலிருந்து அகங்காரம்
இந்த மாதிரி எனக்கு சொல்லணும். அதனால ஒரு சிரமம் இல்லாம ஒரு தத்துவம் சிந்திக்கும் பொழுது அந்த சிரமத்தை கற்பிச்சு அதுல ஒரு வியவஸ்தையை கற்பிச்சு அதுல ஒரு நியமத்தை கற்பிச்சு இப்படிதான் இருக்கணும், இது கூடாது அப்படின்னு சொல்றது ஏன் இது? அதனால இந்த அவ்யவஸ்தையா சிருஷ்டி அப்படின்னு கூட உத்தன் போலாமே. ஜலத்துல இருந்து அக்னி உண்டாகுது, அக்னியிலிருந்து ஜலம் உண்டாகிறது, உத்தன் போங்கல என்ன வந்துருச்சு விரோதம்? இதுல என்ன விரோதம் இருக்கு? பிரதி சொன்னா அப்படியே ஏத்துக்கணும்னு ஏதாவது நியமம் வச்சுருக்கீங்க, அது தேவை இல்லையா? அதனால சமஷ்ட திருஷ்டியில நெருப்புக்கு அப்புறம் ஜலம் வரும், வெஷ்ட திருஷ்டியில சில சமயத்துல ஜலத்துல இருந்து நெருப்பு வரும், அக்னி வரும், அப்படின்னா நீங்க வியவஸ்தை பண்றது வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அப்போ இது வந்து லாகவ பட்சம் அப்படின்னு அவர் சொல்றாரு, அத அங்கீகரிக்கல நம்ம சித்தாந்தத்துல வேதாந்திகள். நீ சொல்றது சரியே, கௌரவ பட்சம் லாகவ பட்சம் ரெண்டுத்துல எது சரி அப்படின்னாக்கா லாகவ பட்சம்ன்றதுதான் சரி, அதுல தோஷம் இல்லை, நீ சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா எந்த பிரமாணத்தை கொண்டு பார்க்கிறோம் அப்படின்றது பார்க்கணும். இப்ப இவா வந்து சொல்றது ஜெயினன் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு கல்பிதமாகவே இருக்கு. எதுவுமே நீ உனக்கு ஒரு ஆகமமா ஒண்ணு சொல்லு, நீ முழுக்க முழுக்க நாஸ்திக தரிசனம் ஜெயினனுடையது. நாஸ்திகன்னா என்ன அர்த்தம்? வேதத்தை அங்கீகரிக்காத ஒரு தரிசனம் அது. வேதத்தை அங்கீகரிக்காதது சார்வாக அத மாதிரி ஜெயினாள் பௌத்த இவெல்லாம் அந்த இதுல சேர்ந்துருவாள். அதனால இதுல வந்து அவ சொல்றது அத்தனை கல்பிதங்களாகவே இருக்கு, யுக்தி சித்தமா இருக்கு, தர்க்கத்தை கொண்டே அவ அது சாதிக்கிறார். எங்களுக்கும் தர்க்கம் உண்டு, அந்த தர்க்கம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? வேதசாஸ்திர அதிரோதினா தர்க்கேன யா தர்மம் மனுஷன் சத்தே சதர்மம் வேத நேதர அப்படின்னு தான் மனு சொல்றேன். அதனால இதுதான் கிரமம், வேதம் அதுதான் தர்மிகிராக பிரமாணம். வெறும் யுக்தியை சொன்னோம்னாக்க அது பிரதிஷ்டிதம் இல்லை, தர்க்கத்தை கொண்டு நிலையான வாதத்தை என்னைக்கும் எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க அவளுடைய சூக்ம புத்தியை கொண்டுதான் அதை சொல்லணும், அது நினைக்காது. ஏன்னா நீர் ஒரு யுக்தி சொன்னா அடியன் ஒரு யுக்தி இருக்கேன், இப்படி மாத்தி மாத்தி யுக்தியை சொல்லிட்டே போனாக்க எங்க நிற்கும்? தர்க்கம்ன்றது நிற்காது, தர்க்கோ அப்பிரதிஷ்டா அப்படின்னுட்டு தர்மபுத்திரர் சொல்றார். அதனால தர்க்கமானது என்னைக்கும் பிரதிஷ்டிதம் கிடையாது, நிலையானது கிடையாது, நிலையானது இல்ல. அதனாலதான் வந்து அவ சொல்றது உதாரணங்கள்லாம் நல்லா இருக்கும் சொல்றது. அது இப்போ நெருப்பு இருக்கு, நெருப்பு கிட்ட நெய்யை கொண்டு போய் வச்சாக்கா அது திரவமா மாறிடுறது, உரிக்கப்படுறது. அதே நெய்ய வந்து நெருப்பு பக்கத்துல வைக்காம தூரத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது என்ன ஆயிடுறது? அப்படியே உறைஞ்சி போய் கெட்டியா இருக்கு. நம்ம ஊர்லாம் திருப்பதியில எல்லாம் மார்கழி மாசம் தை மாசம் ரெண்டு மாசத்துல தேங்காய் எல்லாம் இருக்கு பாருங்க, தேங்காய் உறைஞ்சி போயிடும், தேங்காய் எண்ணெய் உறைஞ்சி போயிடும். அது ஒரு ஸ்பூனால நெய் மாதிரி எடுத்து கையில போட்டு சேர்த்தாதான் அது இதுவாகும். இது அப்போ அக்னி அக்னி பக்கத்துல இருந்தா அது உருகிறது, இல்லாத போனாக்க உறைஞ்சி போய் நிக்கிறது. இது அதனுடைய இது அதனுடைய நிலை அப்படின்னு அவ சொல்ல போறார். இந்த நிலைகள்லாம் பாக்குறதுக்கு சக இதுவா இருக்க மாதிரி தோணும், ஆனால் உண்மையா அது கிடையாது, அது உண்மையானது கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பலமுக கௌரவம் நதோஷாய அப்படின்ட்டு ஒரு நியாயம் ஒத்துக்கிறார் சாஸ்திரக்காரர். இந்த லாகவம் கௌரவம் அப்படின்ற பட்சத்திலேயே
லாகவபக்ஷம் உபாதேயம், கௌரவபக்ஷம் ஹேம், அதை தள்ளிடணும். ஆனாலும் கூட பழமுக கௌரவம் நதோஷாயேன்னு ஒரு நியாயம் உண்டு. பழத்தோட கூடின கௌரவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தோஷம் கிடையாது. என்ன பலன் அப்படின்னாக்கா, பிரதிஷ்டிதமான விஷயம் அது, பிரதிஷ்டிதமான விஷயம். பிரதிஷ்டிதமான விஷயம் என்ன? இப்போ தர்க்கத்தை கொண்டு சொல்லச்ச நிலையா நிக்காத ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம். நீங்க வேதத்தை கொண்டு சொல்லும் பொழுது நிலையா நின்றுடுறது. வேதம் சொல்லெடுத்து அதன் அப்படின்னு சொல்லிடுத்தோம்னாக்கா அதன் வேதத்தை அப்பிலே கிடையாது. இது வந்து கௌரவமா இருக்கலாம், கௌரவமா இருக்கலாம், ஆனால் பலன் ரொம்ப திருடமான பலன். அது திருடமான பலன், ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்பஷ்டமா தெரியறது. சாஸ்திரம் சொல்லெடுத்து அன்னைக்கே சொன்னோம், சுருதேஸ்து சப்த மூலத்வாத் அப்படின்னு சாச்சிட்டார் சூத்திரக்காரர். சப்தைக சமரிகமியமான விஷயம், வேதத்தினாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால நமக்கு நிலையான ஞானம் வரும். ஆனா இங்க அப்படி இல்லை, நிலையான ஞானம்ன்றது வராது. இவா சொல்ற தர்க்கத்தினால்தான், இப்ப இவா சொல்றதையே நாம கண்டனம் பண்றோம். இப்போ இவன் புத்தகம்னு ஒண்ணு சொன்ன, அந்த புத்தகம்னு ஒரு பதார்த்தம் நீ எங்க சொல்ற? நீ உனக்கு பாரிபாஷிகமா எதையா கல்பிச்சுடுவ, நீ பாரிபாஷிகமா ஒண்ணு கல்பிச்சுட்டு உன்னுடைய கோட் வேடது, அதை வச்சுட்டு நான் இதுதான் நான் சாதிப்பேன் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அதை நாங்க எப்படி அங்கீகரிப்போம்? அது எப்படி ஸ்திரமாகும்? அதனால இது நீங்க எவ்வளவு இதுவா சொன்னா கூட இது நிலையா நிக்காது, நிலையா நிக்கவே நிக்காது. ஏன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்க யுக்தியை கொண்டு கல்பிக்கிற விஷயங்கள், யுக்தியை கொண்டு கல்பிக்கிறதுனால. ஏன்னா அவனையும் ஒரு விஷயம் சொல்றான், அனேகாந்தவாதின்னு பேர் அவனுக்கு, எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நாம அத்வைதிகளை பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னு சொல்றோம். அவ நம்மளை பார்த்து பிரச்சன்ன ஜெயினாள் அப்படின்னு நம்மளை சொல்ற அவ அத்வைதிகள். ஏன்னா அவளும் அநேகாந்தவாதி, நீங்களும் அநேகாந்தவாதின்ற, நாம அநேகாந்தவாதி கிடையாது. பஞ்சீகரண பிரக்கிரியை கூட நம்ம சாதிக்கிறோம், ஆனால் ஒரே சமயத்துல ஒரே இது எல்லாத்துலயும் இல்லவே இல்லை. கால பேதேன, தேச பேதேன, வஸ்து பேதேன, நமக்கு எல்லாம் உண்டு. ஆனால் இவ அப்படி சொல்லல, ஒரே சமயத்துல இருக்கு இல்லை எல்லாம் வரும்ன்ற. அஸ்தி சப்த வாச்சியத்துவம் நாஸ்தி சப்த வாச்சியத்துவம் ரெண்டுமே ஒரே சமயத்துல ஒரே வஸ்துகளை இருக்கும் அப்படின்னு அவ சொல்ற. இது அத்தனையும் கற்பிதங்கள், சப்தபங்கிவாதம்னா பேர வாழ்ந்து. அதனால அவ சொல்றத அத்தனையும் கண்டிச்சுடுறோம். இதுல ஒரு விஷயத்த ஏத்துக்கிறோம், என்ன ஏத்துக்கிறோம்னாக்கா, திரவியம் ஒண்ணுதான், அந்த திரவிய திரவியமே பலவாக பரிணமிக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. புத்கலன் ஒண்ணு இருக்கு, அதுவே பல நிலைகளை அடைகின்றது அப்படின்னு அவ சொல்ற. அந்த புத்கலத்தை ஒத்துக்காட்டா கூட அதனுடைய தத்துவம் என்ன? ஒரே வஸ்து பலவிதமாக பரிணாமத்தை அடைகின்றது அப்படின்னு சொல்றது தானே. அது நாங்க ஒத்துக்கோம், ஒரே பிரகிருதி தான், அந்த பிரகிருதியானது பல நிலைகளை அடைகிறது அப்படின்றது வரையும் நாங்க ஒத்துட்டோம். ஆனால் நீங்க எல்லாம் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க மீதி விஷயங்கள்லாம் அவ சொல்ற மாதிரி பிரகிருதிக்கு பொதுவா நிலைகளை ஒத்துக்கலாம், அது எப்படி வாங்கினாலும் அவ்யவஸ்தையா வந்துட்டு போட்டோம், ஒரு நியத்தி வேண்டாம் அப்படின்னா நீங்க சொன்னீங்களே, அதுதான் தவறு, அதுதான் தவறு. ஏன்னா அது மாதிரி ஒத்துட்டாக்கா விபரீதம் தான் வரும். அதனாலதான் சுருதி என்ன பண்ணிடுத்துனாக்கா ஒரு கிரமத்தை நமக்கு உபதேசிச்சுட்டு போறது. அதனால அது எப்படி இருக்குன்னா அப்பிரகம்பியமா இருக்குது, அது அப்பிரகம்பியமா இருக்கு. அதனால இந்த லாகவோக்தி இதெல்லாம் எங்க வரும் தெரியுமா? யாரு வெறும் தர்க்கத்தை பிடிச்சு நடையிறாளோ, வெறும் தர்க்கம், அந்த வெறும் தர்க்கத்தை வச்சுட்டு யாரு சித்தாந்தம் சொல்லிட்டு போவாளோ அவகிட்டதான் அதெல்லாம் பகவானத்தடையும், அவகிட்ட போய் நீ சொல்லு போ அப்படின்னு பரிகசிக்கிறார் சுவாமி தேசிகன். பரிகசிக்கிறேன், ஏன்னா
வேதம் ஒண்ணு சொல்லிடுத்துனாக்க அதுக்கு விருத்தமாக எதையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தர்க்கம் வந்ததுனாக்க அந்த தர்க்கத்தையே கண்டிச்சுடுவோம். அது சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல எம்பெருமானார் சூத்திரக்காரர் சாஸ்திர யோனித்துவான்னு சாதிச்சுட்டார். இப்போ பிரம்மம் அப்படின்றது அந்த பிரம்மத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னாக்க சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு சாதிச்சுட்டார். சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொல்லிட்ட உடனே ஏன் அனுமானத்தினாலேயே ஈஸ்வரன் சித்திப்பானேன்னு நையாயகன் ஆரம்பிக்கிறோம். எம்பெருமானார் என்ன பண்ணார், அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் இல்லவே இல்லைன்னு. நீ அனுமானிக்க ஈஸ்வரனை அங்கீகரிக்கும் பட்சத்தில் ஈஸ்வரனே வேண்டாம் எனக்குன்றது, ஈஸ்வரனே வேண்டியது இல்லை, அந்த ஈஸ்வரனே இல்லை, அனுமான சித்தமான ஈஸ்வரனே கிடையாது, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே தேவையில்லை அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்ட எம்பெருமானார். சுவாமி தேசிகனும் அதான் நியாய பிரசித்தில் தான் அற்புதமா சாதிச்சிருக்காரு. அதனால வெறும் தர்க்கம் மாத்திரம் யாராவது சொல்றேன்னு சொன்னாக்க அந்த தர்க்கத்தை கொண்டு எதையும் அங்கீகரிக்க முடியாது, தர்க்கத்தை கொண்டு அங்கீகரிக்கவே முடியாது. அதனால யாரு தர்க்கத்தை மாத்திரமே பிடிச்சிட்டு சொல்றாளோ அவ கிட்ட போய் நீ இந்த சித்தாந்தத்தை சொல்லிச்சுக்கோ, அவ சந்தோஷப்படுவா, நீ தர்க்கத்தை கொண்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவ உன்னை பாராட்டுவா. அதனால இந்த லாகவோக்தின்றது இங்க வேண்டாம். முன்னாடி சொன்ன பாருங்க, பழம் கௌரவம் நதோஷாயன்னுட்டு ஒரு வசந்த பலன் ஒண்ணு கிடைக்கிறதுனாக்க அதுல கௌரவம்ன்ற தோஷம் வந்தா தவறு அல்ல, கௌரவம்ன்ற தோஷம் தவறே கிடையாதது. அதனால பழமுக கௌரவம் நதோஷாயன்றதுதான் நியாயம். அதனால அந்த கௌரவம் வந்துட்டு போட்டமே ஏன்னாக்க அதனால எங்களுக்கு என்ன விசேஷம் வருது தெரியுமா, ஸ்ருதியானது சர்வாத்தனா பிரமாணம் அப்படின்றத நல்லா சாதிச்சுடுறோம். நாங்க அப்படி சாதிச்சுடவே அதுக்கு விரோதமா இருக்கக்கூடிய உங்களுடைய தர்க்கங்களை நாங்க அங்கீகரிக்கவே மாட்டோம், அங்கீகரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இத ரெண்டு விஷயம்தான் இதுல ஜெயினன் சொல்ற உத்கலம்னு ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தமானது திரவியம், அது நாலு பிரமாணுக்களோட கூடினது, அதிலிருந்து சமுதாயமா இவைகள்லாம் உற்பத்தி ஆறுது, அவைகள்லாம் பரியாயம்னு பேரு, நிலைகள் அவஸ்தைகள், அதை நான் அவ வந்து பரியாய சப்தத்தினால சொல்ற அதுல இருந்து வருது. அதே மாதிரி பிரகிருதியிலிருந்து பரியாயங்கள் வருது, நிலைகள் வருகின்றன, அதுதான் இந்த லோகத்துல பிருதிவி ஜலம் ரூபம் தேஜஸ் வாயு அப்படின்னு வருது. அது மாதிரியே ஒத்துட்டோம்னாக்க சிருஷ்டி கிரமத்துல வியவஸ்தை இல்லாம போகட்டுமே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிச்சா அது கிடையாது. ஏன்னா ஒரு கிரமமாக சிருஷ்டி, கிரமமாக ஒரு பிரணயம், அது சுருதி சொல்லி விடுறது. அதை சொல்லிட்டாக்க அதுல கௌரவம் இருந்தாலும் ஏத்துட்டுதான் ஆகணும். பெரும் தர்க்கத்தை கொண்டு சொல்றேன்னாக்கா அந்த தர்க்கம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத அந்த தர்க்கத்தை வந்து நீ எங்கிட்ட சொல்லாத. யாரு தர்க்கத்தை வண்டியே வச்சுட்டு சாதிக்க பார்க்கிறாரோ அவகிட்ட போய் நீ பகுமானத்தை வாங்கிக்கோ, அங்க இங்க வேண்டியதில்லை அப்படிங்கறத இங்க சொல்ற. இதனால தெரிஞ்சது ஆரம்பத்திலேன்னு சொன்ன விஷயம்தான், தர்க்கம்ன்றது என்னைக்கு நிலைக்காது, சாஸ்திர சித்தமான விஷயமே சரியானது அப்படிங்கறத இங்க சொல்றேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். பிரத்யாஸ்புரிஷாதிபேதோ திரவ மிருது கடினி பாவபேதஸ்ருஷ்ட தத்வது பிருத்விஜலாக்னி ஸ்வசன பரிணதி லாகவாயேதி ஜெயினாஹ தத்ர திரவ்யைக்யமிஷ்டம் க்ரமஜனி விளயோ ஸ்வாகமாத் அப்ரகம்ப்யோ தர்க்கைகாலம் விகோஷ்யாம் பஜது பகுமதிம் தாதிருஷி லாகவோக்திஹி அப்படின்னு சாதிக்கிற பாருங்க. பிருத்யாஹ ஸ்பரிஷாதி பேத, இவ நீ வந்து என்ன சொன்னா ஜ
ஜலம் இருக்கு, அத மாதிரி தேஜஸ் இருக்கு. இதுல பார்க்கப்படாத விலட்சணமான ஸ்பரிசம் அது பிருத்திவியில இருக்கு. லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பார்த்திவ பதார்த்தம் இருக்கு பாருங்க, பிருத்திவி பதார்த்தம், அதுல இருக்கிற ஸ்பரிசமும், ஒரு தேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பரிசமும், ஜலத்துல இருக்கக்கூடிய ஸ்பரிசமும் வேறுபட்டது தானே. ஜலத்தை தொட்டா ஜில்லுன்னு இருக்கு, நெருப்பை தொட்டோம்னா சுடுறது. அதே பார்த்திவ பதார்த்தத்தை தொட்டோம்னாக்க இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. இத மாதிரி ஸ்பரிசாதி பேதங்கள், பலவிதமான தர்ம பேதங்களை நேர பார்க்கிறோம். ஆதி அப்படிங்கிற ஆதிபதத்தினால ஸ்பரிசாதி பேதம், ஆதி சப்தத்தினால ரூபம் ரசம் கந்தம் அதனால கிரகிச்சிருக்கணும். அதே மாதிரிதான் திரவ மிருது கடினி பாவ பேதஸ்ட திருஷ்டகம் அது பார்க்கப்பட்டது. எது திரவபாவம், நெய் இருக்கு, நெய்ய கொண்டு போய் இது கிட்ட வைக்கிறோம் அக்னி கிட்ட, அது உருகி போடுறது. அதே வெளியில அக்னி பக்கத்துல இல்லாம தூரத்துல வச்சோம்னாக்க அது கெட்டியா உறைஞ்சி போடுறது, அதனுடைய சுவாவம் அது. அந்த மாதிரி திரவ மிருது, மிருது அப்படின்னாக்க இது இருக்கு பாருங்க, பஞ்சு, பஞ்சு இருக்குதே அது எவ்வளவு மெத்தனை இருக்கு, அது சப்பிரமஞ்ச கட்டில் அப்படின்னா என்னென்னவோ சொல்றோம். அந்த மிருதுவா இருக்கும், ரொம்ப மிருது, மென்மை, மென்மையானது அது, அதில் பார்க்கிறோம். அதே மாதிரி கடினி பாவம், கடினி பாவம்னாக்க ரொம்ப திருடமானது. இதுல இரும்பு, இரும்பு ஏதாவது லோக பதார்த்தங்கள் இருக்குதே, உலோக பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்கள்லாம் ரொம்ப கெட்டியா திருடமா இருக்குது. அவைகள்லாம் கூட பேச தெரியுறதா இல்லையா நமக்கு? இப்போ திரவமா சில பதார்த்தங்கள், அதே மாதிரி சிலதெல்லாம் மிருதுவா இருக்குது, சிலதெல்லாம் கடினமா இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விதமான சுபாவங்களோட கூடின பதார்த்தங்களை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் விசேஷமானது, இதுல நேர பார்க்கணுமே, அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இது எங்க வந்தது? இது பரமாணுக்கள்லிருந்து தான் வந்தது. முதல்ல பரமாணுக்கள் இருக்கு, அந்த பரமாணுக்கள்லிருந்து இத மாதிரி ரூபத்தை அடையிறது. அதெல்லாம் இத ஒத்துக்கிறது ஜெயனன் ஒத்துக்கிறான். அது எப்படி உண்டாயிருக்கு அப்படின்னு, ஒரு சம்ஸ்காரம் தான், ஒரு சம்ஸ்காரத்தினாலதான் அது உற்பத்தி ஆகுது. ஏதோ ஒரு சம்ஸ்காரம் உண்டாருது, அதிலிருந்துதான் உற்பத்தி ஆகுது. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மண்ணு, அதுக்கு உதாரணம் காமிக்கிற கொச்சிமங்கலம் சுவாமி, மிருப்பிண்டம் இருக்கு, மண்கட்டி. அந்த மண்கட்டி வந்து எப்படி கையால எல்லாம் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்கோ, ரெண்டா அப்படியே நைஸா இருக்கு. ஜலத்தால் இது பண்ணிட்டோம்னாக்கா மிருதுவா இருக்குது. ஆனா அதுலிருந்து உண்டான கடம் இருக்கு பாருங்க, அது சூழல வச்சு எடுத்தோம்னாக்கா வெங்கலம் மாதிரி வருது, அவ்வளவு கெட்டியா இருக்கு. சில சமயத்துல கீழே விழுந்தா கூட உடையாது, சில சமயத்து அத மாதிரி இருக்குது. ஏன் உண்டாச்சு? அது காடின்யம், அதனுடைய சம்ஸ்காரம் தான். அது ஒரு காரணம் மிருதுவா இருந்ததே, காரியம் கடினமா போயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அதனுடைய நிலை மாறி போயிடுறது, அதனுடைய நிலை மாறி போயிடுறது, அவ்வளவுதான். அது தோஷமா எப்படி சொல்ல முடியாது? அதனால ஒரே திரவியமே பலவிதமான விசித்திர குணங்களோட கூடினதாக இருக்கிறதுல அது பரிணாமத்தை அடையிறதுன்னு அர்த்தம். இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது புத்தலன்ற பதார்த்தமே இத மாதிரி பல பரிணாமங்கள் அடையிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அதே மாதிரி அவ கேட்கிறான், இப்படி கேட்கிறான், அதே மாதிரி பிருத்வி ஜல அக்னி ஸ்வசன பரிணதி, பிருத்வி, பிருத்வி ஜலம் அக்னி ஸ்வசன வாயு, இவைகளுடைய பரிணாமம், இவைகளுடைய பரிணாமம் இருக்கே, அதாவது ஒரு நிலையை அடையிறதுன்றது, அது புத்தலாக்கியம்
புத்தன்ற ஒரு பதார்த்தம் சொல்றாள் இல்லையோ, அது எப்படி பலவிதமாக பூதங்களாக மாறுகின்றதோ அந்த மாதிரி இங்கேயும் ஒத்துக்கலாம். அது கூட காரணம் என்ன தெரியுமா, லாகவாய லாகவமா இருக்கிறது, ரொம்ப சுலுவா இருக்கு, சுலுவா இருக்கிறதுனால அத மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு. ஏன்னா மனுஷிய புத்தி என்னைக்கும் லாகவ பட்ச பாதிக்கலாதான் இருப்பா, ரொம்ப சுலபமா எது முடியறதோ அதைதான் பண்ணுவோமே தோர்த்து கஷ்டமா இருக்கிறது யாரும் ஒத்துக்க மாட்டார். அது ஜெயினால் தான் சொல்றார், லாகவாய் ஜெயினா ஜெயினால் சொல்றார். அதனால அத மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போட்டோமே, அவ்யவஸ்தையா சிருஷ்டி இருந்துட்டு போட்டோம், ஒரு நியமம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணா அங்க பதி அவிருத்தமான விஷயத்தை ஏத்துக்கோ, விருத்தமான விஷயத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவிருத்தமான விஷயத்தை ஏத்துப்போம், விருத்தமான விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா தத்த அந்த அந்த பிரக்கிரியில இவாத்த சொல்ற பிரக்கிரியில திரவிய ஐக்கியம் இஷ்டம், திரவிய ஐக்கியம்ன்றது நாங்க ஒத்துக்கிறோம், ஒரே திரவியமானது பல நிலைகளை அடைகின்றது அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம். இப்ப பிரகிருதின்றது இருக்குதோ அது சூக்மமா தான், விபுதான், ஆனா அது சூக்மமா இருக்குது, கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதை ஒத்துக்கிறோம். ஆனா அதனுடைய பரிணாமம் தான் ஆகாசம், அது நமக்கு பிரத்யக்ஷம், வாயு அது ஸ்பரிச பார்த்தன பிரத்யக்ஷம், தொடு உணர்ச்சியினால் அறியப்படுகிறது. அந்த மாதிரி தேஜஸ் ஜலம் பிருத்வி இவைகள்லாம் நேர பார்க்கிறோம். இப்படி எதுவா இருந்தாலும் சரி நேர பார்க்கிறோம், அதை நேர பார்க்கல, ஆனாலும் கூட விசித்திர குணங்களோட கூடினது, விசித்திர குணங்களோட கூடினதாக இது உற்பத்தி ஆகிறது அப்படின்றத நாம ஒத்துருப்போம். அதனால ஒரே திரவியம் பல நிலைகளை அடைகின்றது, அதனால ஒரு திரவியத்தினுடைய பரிணாமம் தான் அது இஷ்டம், அது சித்தாந்தத்துல ஒத்துருப்போம். அப்ப எங்க விவாதம் அப்படின்னாக்க அது சொல்ற கிரமம், அதாவது ஆகமாத்து ஆகமத்திலிருந்து வேதத்தினால அப்பிரகம்யௌ கிரம ஜனி விளையவு, பிரகம்பம்னா அசைக்க முடியறது, கம்பனம் அசையிறது, பிரகம்பனம் ரொம்ப அசைக்க பார்க்கறது, அப்பிரகம்பியம்னா துளி கூட அசைக்க முடியாது. வேதத்தினால சொல்லிடுச்சுனாக்க வேதம் என்ன சொல்றதோ அதை அசைக்கவே முடியாது. அது என்னது அப்படின்னாக்க இந்த கிரம ஜனி விளையவு, கிரமமாக ஜனி சிருஷ்டி, விளையவு விளையம்னாக்க பிரளயம், இது ரெண்டும் வேதத்தினால அப்பிரகம்பியமா இருக்கு, அசைக்க முடியாததாக இருக்கு. அந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கறது ஸ்ருதி. அத போன ஸ்லோகம் அதுக்கு முதல் ஸ்லோகம் எல்லாத்துலயும் அதை சுவாமி விவேகம் விளக்கமா சாதிச்சிருக்க. அதனால இது வந்து அசைக்க முடியாத ஒரு தத்துவத்தை சொல்லச்சு, அதுல நீங்க வந்து கை வைக்காதீங்க, அதை அங்கீகரிக்கவே முடியாது. இல்லையே மண்ணு அது கடாதி பேதையின பரிணமிக்கிறது, அங்க தத்துவ பேதம் இல்லையே, ஒரே மண்ணுதான், பல கடம் அந்த மாதிரி சராவம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அத மாதிரி இங்க இருக்கட்டுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தத்துவ பேதம் அங்க அங்கே இருக்கப்படல பார்த்தோம், ஏன்னா ஒரே பிருதிவி பார்த்திவ பதார்த்தம் வருது, அந்த பார்த்திவ பதார்த்தமான மண்ணிலிருந்து அந்த மண் சம்பந்தமான வஸ்துக்கள் அது எங்களுக்கு இஷ்டாபத்தி தானே, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீ சொன்ன பாரு ஜலம்னு சொன்னாக்க அதனுடைய தர்மம் வேற, பிருதிவின்னு சொன்னா அதனுடைய தர்மம் சுபாவம் வேற, அதை நம்ம மீறவே முடியாது. லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் அனுபவ சித்தம் சாஸ்திர சித்தமும் கூட ரெண்டுமே இருக்காது. அதனால நீ சொல்ற மாதிரி சுத்தாக்க நீ புத்தகம் நீ சொல்லணும், அது சுருதி சித்தம் இல்லையே, வேதம் சொல்லிட்டோம் நான் சர்வார்த்தனா அங்கீகரிச்சுடுறோம், வேதம் சொல்லலைன்னாக்க நான் எப்படி அங்கீகரிப்பேன், அதனால சுருத்தியாதி பிரமாணங்கள் அதுல இல்லையே. அதனால நாங்க சொல்றது
ஸ்ருதி அனுகுணமாக தத்துவ பேதம் சொல்றோம். வேதம் சொல்லிடுச்சு, வேதம் சொல்றதுன்னா அதுக்கு அபரியனியோஜியாக்கள் ஸ்ருதிங்கிற குமார வரது பேசுகிறது. கேள்வி கேட்கவே முடியாது வேதத்தை, அது என்ன சொல்றதோ அது அப்படியே அங்கீகரிச்சு தானே ஆகணும். அதுல என்ன தோஷம் இருக்கு? அதனால உங்களுடைய ஜெயின பிரக்கிரிய இருக்கே வைதிகால் அங்கீகரிக்கவே மாட்டார். அத வந்து இங்க வந்து சொல்றேன் அப்படின்னா, அல்லது அந்த தர்க்கத்தை கொண்டு பிரகிருதி விஷயத்திலயே நாங்க கேட்கிறோம், புத்தகம் வேண்டாம், பிரகிருதியிலேயே அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நீ கேட்கிறேன்னு சொன்னா அதுவும் வேண்டாம். அது பெரிய லாகவும் கௌரவம்னா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது சாஸ்திர பிராமணியம், சாஸ்திர சித்தமான தத்துவ பிரக்கிரியை, அதுதான் சரியானதுன்னு நாங்க சாதிச்சுட்டு இருக்கோம். அதனால தர்க்கைக்காலம்பி கோஷ்டியாம், அதாவது தன்னுடைய புத்தி அத தர்க்க பலத்தை கொண்டு தத்துவத்தை யாரு கற்பிக்க பார்க்கிறாரோ அவளுடைய கோஷ்டி இருக்குது. அந்த கோஷ்டியில தர்க்கைக்கா ஆலம்பி கோஷ்டியாம், தர்க்கத்தையே அவலம்பிச்சிருக்கா பாருங்கோ. அந்த கோஷ்டியில தாதிருஷி லாகவோக்தி, நீ சொன்ன லாகவம் அது கௌரவம், வேதாந்திகள் சொல்றது இது லாகவம், நாங்க சொல்றது அப்படின்னு நீ சொன்னையே அது பகுமதியும் பஜத்து, அங்க பகுமானத்தை அடையட்டும். இங்க வேண்டாம், எங்க சித்தாந்தத்துல அது வராது, எங்க சித்தாந்தத்துல வரவே வராது. ஏன்னா இது சாஸ்திரீக சமதிகம்யமான விஷயம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனாலதான் நாங்க வியவஸ்தை பண்ணிடும். என்ன வியவஸ்தன்னாக்க, ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி அப்படின்னு சொன்னா எட்டு திருப்தியில இருந்துட்டு போட்டோம், அது பாக்குறோம். மேகத்திலிருந்து வித்யுத் வருது, மின்னல் வருது, அத மாதிரி எதுவும் சொல்லிட்டு போறோம், அது இருந்துட்டு போட்டோம். அது தத்துவ சிருஷ்டி இல்லை, தத்துவ சிருஷ்டின்னா சமஷ்டி சிருஷ்டி தான். அந்த சமஷ்டி சிருஷ்டியானது சாஸ்திரம் ஒரு கிரமத்துல சொல்லிட்டு போயிருக்கு. அது சொல்லிட்டு போயிடுச்சுன்னு அது எப்படி சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் போகணும், அதுக்கு விருத்தமாக போகவே கூடாது. அதனால தர்க்கைகாவலம்பி கோஷ்டியில சொல்ல வேண்டியத வேதைகாவலம்பி கோஷ்டியில போய் சொல்ல வேண்டாம். நாங்க வேதத்தையே அங்கீகரிக்கிறதுனால வேதத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. நம்ம சொல்றமே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதீவம் கேசவாஸ்திரம், வேதத்தை காட்டுன சாஸ்திரம் ஒன்று கிடையவே கிடையாது. வேத விருத்தமான சாஸ்திரம் இருந்ததுன்னு அந்த சாஸ்திரத்தை தள்ளிடுங்கோ. வேதம்தான் பிரதானமான சாஸ்திரம், அதுதான் நமக்கு சாசனம் என்றது நினைச்சு நிக்க வைக்கிறது நம்மள. அதனால அதுக்கு விருத்தமாக சொல்லப்படாதுன்னு அர்த்தம். அதை இங்க சாதிக்கிற இப்ப ஸ்லோகத்தை பாருங்கோ. பிரத்யாக ஸ்பரிஷாதி பேத திரவ மிருது கடினி பாபபேத சதிருஷ்டக தத்வத் பிரத்வீஜலாக்னி ஸ்வசன பரிணதி லாகவாயேசி ஜெயினாஹ தத்ர திரவியைக்கியமிஷ்டம் க்ரமஜனி விளையோ ஸ்வாகமாத் அப்ரகம்பியோ தர்க்கைகாலம்பி கோஷ்யாம் பஜது பகுமதிம் தாதிருஷி லாகவோக்திஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குருபரம்பராயே நமஹ.